எஸ்டிஆர் சம்பந்தமா ரெண்டு அப்டேட் பார்க்க போறோம். ஒன்னு தக்கலை படத்தோட அப்டேட், இன்னொன்னு எஸ்டிஆர் 48 படத்தோட அப்டேட். தக்கலை படத்தோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் இவங்க ரெண்டு பேரும் விலகினதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு டைரக்டர் மணிரத்னம் அவர்கள் இந்த கதையை மெருகேற்றிருக்காங்க அப்படிங்கறதையும், எஸ்டிஆர் 48 படத்துல ரெண்டு புது ஹீரோயின் வந்து இணைஞ்சிருக்காங்க அது யாரு அப்படிங்கறதுக்கும், அவங்க இணைஞ்சதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தக்கலை படத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா, டைரக்டர் மணிரத்னம் அவர்களோட டைரக்ஷன்ல ரொம்பவே பிரம்மாண்டமா கமல் மற்றும் சிம்பு கூட்டணியில வந்து இந்த படம் உருவாயிட்டு வருது. இந்த படத்துல வந்து துல்கர் சல்மான், ஜெயம் ரவி இவங்க ரெண்டு பேரும் விலகினதுக்கு அப்புறம் ரொம்பவே இந்த படத்தோட கதையை வந்து மெருகேற்றிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் கமல் அவர்களுக்கு ஈக்குவலான கேரக்டர்ல தான் சிம்பு அவர்கள் வந்து நடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சிம்பு அவர்கள் இந்த படத்துல கெஸ்ட் ரோல் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் விலகினதுக்கு அப்புறம் கமலுக்கு ஈக்குவலான ஒரு நல்ல ரோல்லதான் சிம்பு அவர்கள் வந்து நடிக்கிறாங்க. அதனால தக்கலை படத்தை நடிகர் கமல் அவர்கள் படம் அப்படின்னு சொல்றதை விட சிம்பு மற்றும் கமல் இவங்க ரெண்டு பேர்த்தோட படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வெளித்தரமான ரோல்ல தான் சிம்பு அவர்கள் வந்து நடிக்க போறாங்க. ஆல்ரெடி தக்கலை படத்தோட ஷூட்டிங் டெல்லியில முடிஞ்சு இப்ப அடுத்த கட்ட படப்பிடிப்பு வந்து சென்னையில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதோட முதல் கட்ட பணியா வந்து இப்ப செட் அமைக்கிற பணிகள் வந்து இப்ப ரொம்பவே தீவிரமா சென்னையில வந்து நடந்துட்டு வருது. எஸ்டிஆர் 48 படத்தை பத்தி சொல்லணும்னா, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து எஸ்டிஆர் 48 படம் மேல இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம், சிம்பு அவர்கள் மாநாடு படத்துக்கு அப்புறம் நடிச்ச எல்லா படங்களும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருந்தது. அதனாலே எஸ்டிஆர் 48 படம் மேல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி நமக்கு தெரியும், இந்த படத்துல ரெண்டு சிம்பு வந்து நடிக்க போறாங்க, ஒருத்தர் வந்து நெகட்டிவ் ரோல்ல வந்து நடிக்க போறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஈக்குவலான ஒரு கதாநாயகியை நடிக்க வைக்கிறதுக்காக கேஆர் பதானி மற்றும் ஜான்வி கபூர்ட்ட வந்து இப்ப படக்குழு வந்து தீவிரமா வந்து பேச்சுவார்த்தையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இந்த அப்டேட் உண்மையாலுமே சிம்பு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியை வந்து கொடுத்துருக்கும். சோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் உங்கள் சிஜி.